ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பாரம்பரியமிக்க, பிரமாதமான, சூப்பரான, ரொம்ப பிரபலமான ஸ்டாக்கில் வந்து அப்படியே தத்தளிச்சுட்டு இருந்தாலும் இது எதுவுமே இல்லாமல் ஒரு பிரபலமாகாத ஒரு ஸ்டாக்கு அப்படி ஃபுல் ஸ்விங்கில் மேலே போயிட்டே இருக்கு. இந்த ஸ்டாக்கை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த எம்ஆர்எஃப் ஸ்டாக் மாதிரி மேலே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ அது என்ன ஸ்டாக்கு, ஏன் இப்படி போகுது, இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, இந்த ஸ்டாக்கோட ப்ரைமரி டார்கெட் என்ன, செகண்டரி டார்கெட் என்ன, அந்த பெரிய டார்கெட் என்னங்கிற வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள். சேனலுக்கு புதுசாக வந்துக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10K ஒர்க்கிங் கேபிட்டல், 20K ஆகுது, 40K ஆகுது, சம்டைம்ஸ் 1 lakh, 2 lakh, 3 lakh, 4 lakh, 5 lakh, 6.4 lakhs ஆகுது. ஆனால் நாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மிஸ் பண்ணிகிட்ருக்கோமேனு நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்ன, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10K மேஜிக். 10,000 ரூபா இருந்தால் இதை ஒரு துருப்பு சீட்டாக வச்சுக்கிட்டு இங்கேருந்தே மேலே போக முடியுமா? அதாவது இந்த மிடில் கிளாஸில் அப்படியே அறகுறைய செட்டில் ஆகிருக்கவங்க, ஒரு வீடு அட்லீஸ்ட் ஒரு 2BHK 3BHK ஃப்ளாட்டு, ஒரு சின்னதாக ஒரு காரு வாங்கி ஹாப்பியாக செட்டில் ஆக முடியுமா நினைக்கிறவங்களுக்கு, அதுவுமே இஎம்ஐ இல்லாமல் லம்சமாக போய் வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இந்த டிப்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 டிப்ஸ் வரும். இந்த 30 ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ரூபீஸோ, 800, 1000, 1500, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K சொல்கிறீங்கன்னா, 10K ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தோம்னா 10,000 ரூபாயில் எதுவுமே செய்ய முடியாது, எந்த ஒரு சைட் பிஸ்னஸும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வந்து ஒரு மேஜிக்ஸ் மார்க்கெட் அனுமதிக்கும் போதெல்லாம் செய்கிறோம், கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துட மாட்டோமா அப்படிங்கிறக்காக தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லுவேன். த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ அசைஸ் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா தேவைப்படாது, இதுவே முழுக்க முழுக்க போதுமானது, இதுக்குள்ளேயே நம்ம ரோல் பண்ணிக்கலாங்கிறது. ரெண்டாவது ஹைலைட்டு, யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அதுக்கான ப்ராஃபிட் நமக்கு இருக்க தான் செய்யுது. அதனால் இன்னமும் தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் ரெனியூ பண்ணிகிட்டே வருவாங்க. அடுத்தது, இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறதே ஒரு மாறுபட்டு பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடிங்காக இருக்கும். ஸோ எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் லேட்ரலாக யோசித்து மாற்றி யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடோட டைம்லி ட்ரேடிங்கு, அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இன்ட்ராடேயில் 7 to 10 minutes ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணும்போது இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் ரெனியூ பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அடுத்ததாக, இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முத வருஷம் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மறுபடியும் ரொம்ப ஆர்வமாக திரும்ப வந்து சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் சில பேரில் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர், நிறைய ப்ராஃபிட்ஸ் பார்த்துட்டோம், ஆனால் எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்கிறாங்க. இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ரிஸ்க் இருக்கும். ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அம்சம்தான், ஒருவரோட காலம் அந்த பெரிய 1 ரூபாயை நோக்கி ஒரு மெலிதான நகர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வரும். ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த்து. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே இப்போவே ரெமிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா, என்ன அவசரம், மெல்ல ஜாயின் பண்ணலாமா அப்படிலாம் சில பேர்லாம் ரொம்ப யோசிக்கலாம். பட் என்ன அப்படின்னு கிரவுண்டு ரியாலிட்டி இருக்குன்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மொமெண்ட்டு, ஒரு புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு தான் வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சவனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்களுக்கான களம், உங்களுக்கான வாய்ப்பு, உங்களுக்கான துருப்பு சீட்டு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க.
இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் ஒரு ஸ்டாக் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு ரொம்ப காலமாக ஒரு ஸ்டாக் ஒன்று இருந்தது, மெட்டல் ஸ்டாக் ஒன்று இருந்தது, கல்யாணி ஸ்டீல், கல்யாணி ஸ்டீல் அப்படின்னு. அந்த கல்யாணி ஸ்டீல் இப்போ இல்லை, அதை வந்து ட்ரேடிங்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கல்யாணி ஸ்டீல் அப்படிங்கிற கம்பெனி வந்து அவங்களுடைய ஃபினான்ஸ் ஆம் இருக்குல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் ஆம்ஸை வந்து செப்பரேட் கம்பெனியை பிரித்து விட்டாங்க. அந்த செப்பரேட் கம்பெனியை பிரித்து விட்டது தான் இப்போ தாறுமாற வளர்ந்து நிற்கிது. ஸோ அது என்னன்னு பார்த்தா, இந்த கல்யாணி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி லிமிடெட், KCIL அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தாலே ரொம்ப அம்பேசிங்காக மெரட்டலாக இருக்குது. ஸோ நான் கடைசியாக பார்த்த அன்கோயிங் ப்ரைஸ் வந்து 6,343. நான் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்துருக்கேன், பஜாஜ் ஃபின்சர் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 640 ருபீஸ் அந்த ரேஞ்சிலேருந்து வளர்ந்து வந்ததை பார்த்துருக்குறேன். அதோட இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் அப்போ வந்தது. ஆனால் இந்த ஸ்டாக் பார்க்கும்போது இப்போவே இந்த ஸ்டாக் வந்து 6,343 இருக்குது. பட் ட்ரேடிங்கில் ரொம்ப ஃபேமாக இருக்குது. அண்டு ஃபண்டமெண்டல்ஸ் பக்கம் நான் போக மாட்டேன், இன்ட்யூஷன் தான் பார்த்துட்ருப்பேன். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட கடந்த கால நடவடிக்கை எப்படின்னு பார்த்தோம்னா, பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, ஆனுவலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.69 times 269% கெயின் வந்து வளர்ச்சியை வந்து காமிச்சிருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைமரி டார்கெட், செகண்டரி டார்கெட் அண்ட் அல்டிமேட் டார்கெட் அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைமரி டார்கெட், ஸோ என்னோடய விஷனில் எங்கே போகலாம் அப்படின்னா, 10,608 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து நல்ல டஃப் காம்படிஷன் கொடுக்கும் போல தெரியுது பஜாஜ் ஃபின்சர்வுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து அங்கேருந்து நார்மலைஸ் ஆகி புல் பேக் அடித்து அடுத்த லெவல் போகும்போது, செகண்டரி லெவல் போகும்போது, இட் மே ரீச் 17,737 அப்படிங்கிற லெவலுக்கு ஷூட் அப் ஆகலாம். இது வந்து என்னுடைய நம்பிக்கை தான், இதுக்கு எந்த ரெக்கார்டும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த அல்டிமேட் டார்கெட், இந்த ஸ்டாக் எங்கே போகலான்னு பார்த்தா, நிச்சயமாக இந்த ஸ்டாக் வந்து ஒரு காலத்தில் சில பல வருடங்களில், கவனிங்க, நாளைக்கே கிடையாது, விக்ரமன் பாட்டமே கிடையாது, சில பல வருடங்களில் இந்த ஸ்டாக் எங்கே போகலான்னா, ஸோ இட் மே ரீச் 128,347 அப்படின்னா 1.28 lakhsக்கு இந்த ஸ்டாக் போகுங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது முழுக்க முழுக்க என்னுடைய ஒரு பர்சனல் பிலீஃப் தான். இப்போ இப்படி தான் கடந்த காலத்தில் சில ஸ்டாக்ஸ் நான் சொல்லுவேன், அது வந்து மேலே போயிட்டே இருக்கும். பாஸ்ட் வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு எப்படி சொன்னது, எப்படி போயிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டாக் வந்து, திஸ் இஸ் நாட் அட் ஆல் எ ரெக்கமெண்டேஷன். இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஸோ இது எல்லாமே என்னுடைய பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக நான் சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்கள் விருப்பத்தின் பேர் இந்த KCIL கல்யாணி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, இந்த ஸ்டாக், ஐம் சாரி, KICL கல்யாண் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி லிமிடெட் ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, மொபைல் ஆப்பில் வச்சுருப்பீங்க, இருந்தாலும் அது பத்தாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இந்த லோ ப்ரைஸில் போய் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும், பெனி ஸ்டாக்ஸ் வந்து ஈக்விட்டிவியில் பண்ணுறதுக்கும் சரியான மொபைல் ஆப் வேணும். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். அது என்ன அப்படி பெருசாக இருக்க போதுன்னு சொன்னால், இங்கே சில விஷயங்கள் நம்ம சொல்லணும். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபயர் பால் கையில் வச்சுக்கிற மாதிரி, உடனே வாங்கி உடனே கிளிக் போடணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் லோ ப்ரைஸில், சின்ன ப்ரைஸில் போய் எடுத்து ட்ரேட் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி சின்ன ப்ரைஸில் போய் லோ ப்ரைஸில் போய் வாங்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய அந்த பாரம்பரியமான பெரிய ப்ரோக்கர்ஸ், பழைய காலத்து ப்ரோக்கர்ஸ், கன்வென்ஷனல் ப்ரோக்கர்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய மொபைல் ஆப்லாம் வந்து பிளாக் பண்ணி விட்டு ஆர்டர் போட முடியாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் சர்சார்ஜஸ் அதர் சார்ஜஸ் ஹிடன் சார்ஜஸ் போட்டு நிறைய தாளிப்பாங்க. ஸோ அது சூட்டபிளாகவே இருக்காது. அண்ட் தென் பேங்க்கு அண்ட் ப்ரைவேட் பேங்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வெப்சைட்டில் பண்ணுறது, அவங்க EX ஃபைல் யூஸ் பண்ணுறது, ஸோ அதுவுமே அந்த மாதிரி தான் இருக்கும். சார்ஜஸ் அதிகமாக இருக்கும், ஹிடன் சார்ஜஸ் இருக்கும், ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்கும், லோ ப்ரைஸில் பிளாக் ஆகிடும். அண்ட் ரீசெண்டாக அந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸில் எத்தனை பேர் மார்க்கெட்டில் நிற்பாங்கன்னு தெரியாது. ஸோ சில பேரில் ஆல் ஆஃப் சடன் வந்து ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டமே காண போயிடுவாங்க, சில பேர் இருப்பாங்க இருந்தாலும் கூட. ஸோ அவங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ சீம்லெஸ் ஆர்டர் போட முடியாது. சில சமயங்களில் வந்து லோ ப்ரைஸில் பண்ணும்போது பிளாக் ஆகும், அது கூட பரவாயில்ல. எக்ஸ்பைரி நோக்கி போகும்போது நமக்கு திடீர்னு வெடிச்சு கிளம்புற ஜாக்பாட்டில் வரும். ஸோ எக்ஸ்பைரி நோக்கி போகும்போது ஆர்டர் பிளாக் பண்ணி விட்டாங்கன்னா அந்த ஜாக்பாட் வாய்ப்பையும் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால்
அவ்வளோதான். ஒவ்வொரு விடையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே உடனே ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சு, அல்லது இந்த புல்ஸ்டீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமார்ட்னு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் தட்டி விடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உடனே நீங்கள் ஃப்ரீயாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை லோ ப்ரைஸில் பண்ணுறதுக்கு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே போல் ஒரு மாடரேட் லெவலில் ட்ரேட் பண்ணணும், பெரிய டார்கெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, பெரிய கனவு பிள்ளை லட்சம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பில் ஸ்ட்ரீட் கேசினோ இருக்குது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பில் ஸ்ட்ரீட் கேசினோவில் வந்து 1 lakh rupees வரைக்குமான கேபிட்டல் இருந்தால் நல்லது, அண்ட் இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம் லெவலில் இருக்கும், எல்லாரும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன அப்படி பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தா, ரெண்டே ரெண்டு அம்சங்கள் தான் இதில் இருக்குது. ஒன்று வந்து வதவதும் ட்ரேட் பண்ணவே கூடாது, ரொம்ப செலக்டிவாக சூஸியாக ப்ரொக்ரெசிவாக ஒன் பை ஒன் மெதுவாக ட்ரேட் பண்ணால் போதும், அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். ரெண்டாவது ஹைலைட்டு, ஒரு வருஷ காலம் அந்த பெரிய 1 ரூபாய் நோக்கி மெதுவான நகர்வு அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அப்படி போகும்போது 1 வருஷம் வெயிட் பண்ணி அந்த பெரிய டார்கெட் அச்சீவ் ஆகலான்னு நினச்சி செயல்பட்ட என்ன ப்ராக்டிக்கல் கொடுக்கக்கூடிய சில ட்ரேடிங் டிப்ஸ் ஆகுது. 1 வருஷம் தேவையில்லை, சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த மே மாத கடைசியில் கொடுத்த அதானி என்டர்பிரைசஸ் 2200 கால் ஆப்ஷன், 1 lakh rupees கேபிட்டலை பிடிஎஸ்டியாக அடுத்த நாளே 1.37 crores ஆக வளர்க்கக்கூடிய வாய்ப்பை காமிச்சிருந்தது. அண்ட் கோ ஃபோர்ஜ் ஒரு ஸ்டாக் வந்து பழைய பேர் NIIT, ஸோ அது வந்து சேம் டே வந்து இன்ட்ராடேலே வந்து 1 lakh rupees கேபிட்டலை 20 lakhs வளர்க்கக்கூடிய வாய்ப்பை காமிச்சிருந்தது. அண்ட் எஸ்கார்ட்ஸ் குபோட்டான் ஒரு ஸ்டாக்கு ரொம்ப அதிகமாக ட்ரேட் ஆகுது, எப்பயாவது வந்துட்டு போகும். ஸோ அந்த ஸ்டாக் வந்து பிடிஎஸ்டியாக 1 lakh rupees கேபிட்டலை 40 lakhs ஆக வளர்க்கக்கூடிய வாய்ப்பை காமிச்சிருந்தது. அண்ட் அதே போல் நவம்பர் 7 வரிசையாக கொடுத்துட்டே வந்து ஒவ்வொரு மாதம் ஜாக் பாட்ஸ் வந்துட்டே இருக்குது. அண்ட் ரீசெண்டாக சொன்னோம்னா, இந்த பிஹெச்எல்ல வந்து 140 கால் ஆப்ஷன் வந்து என்னாச்சு, 1 lakh rupees கேபிட்டலில் 3 or 4 days ஹோல்டிங்கில் 70 lakhs ஆக வளர்க்கக்கூடிய வாய்ப்பை காமிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி அமேசிங்கான வாய்ப்பு டெய்லி வர வேண்டாம், ஒன்ஸ் இன் அ வைல் வந்தால் கூட 1 year வெயிட் பண்ண வேண்டி இல்லாமல் சீக்கிரமாக டார்கெட் அச்சீவ் பண்ண வைக்கிது. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், பெரிய கனவு பெரிய லட்சியம், ரொம்ப பொறுமையாக ட்ரேட் பண்ணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், அந்த மாதிரி இருந்தால் இந்த பில் ஸ்ட்ரீட் கேசினோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஏன்னா கேபிட்டல் 1 lakh rupees, 1 lakh ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு சமயத்தில் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு 6000 rupees 7000 ஆகுதல் தேவைப்படும். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 trade ஒரே சமயத்தில் போயிட்டுருக்கு அல்லது 3 lot போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு 25K வரைக்கும் இங்கே ரோல் ஆகிட்டே இருக்கும். பட் 1 lakh இருந்தால் நல்லது, கம்ஃபர்ட் ஜோன் வேணும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அதிகம் நினைக்க வேண்டாம், ஏன்னா ரிட்டர்ன் வந்து அந்தளவுக்கு அமேசிங்காக இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ இந்த பில் ஸ்ட்ரீட் கேசினோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த பில் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கேசினோ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தட்டி விடுங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்துடும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. சப்போஸ் வந்து பெனி ஸ்டாக் வந்து பெரிய லெவலில் பண்ணணும், பெரிய லெவலில் நீங்கள் பெனி ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும், செலக்டிவாக பண்ணணும், அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ இந்த பில் ஸ்ட்ரீட் கேசினோ பெண்ணி, ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து இந்த பில் ஸ்ட்ரீட் கேசினோ மாதிரி பெனி ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன் வந்துகிட்டே இருக்கும், ஸோ இதில் நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும், ஹையர் லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, சாதாரண ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி சில பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கல நினச்சிங்கன்னா, இந்த பில் ஸ்ட்ரீட் கேசினோ பெண்ணி, ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்.